ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெரி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பொக்கேமான் லெட்ஸ் கோ பிகச்சு. நம்ம நேற்று இந்த கேமில் ராக் அடிச்சிருப்போம், ராக்குன்ற மாதிரிங்க, சாரி, ராக் அடிச்சிருப்போம். ராக் அடித்து நம்ம அந்த பேஜை வந்து வாங்கியிருப்போம், அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ். வாங்க போகலாம். இங்கே முதல் எடுத்த உடனே யாரோ நிற்கிறாரு, யாருன்னு தெரில. நீ ஒரு நியூ ட்ரெய்னர், நான் வந்து ஒரு கோச்சு. ஓ, இங்கே வந்து ட்ரெய்னர்ஸுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஓ, உன்னோட சக்தியை காட்டணும்னா என்கிட்ட போராடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே, இவன்கிட்ட சண்டை போட்டலாம். ஏண்டா, நாங்கள்லாம் பெரிய பெரிய போக்கிமான்லாம் வச்சுருக்கோம், ஒரு போக்கிமான் வச்சுருக்கோம் கைஸ், இவன் ஸ்ட்ராங்கா? நான் தான் ஸ்ட்ராங்கு அப்படி இப்படின்னேடா. ஐய், புல்பசார் கைஸ், ஸோ க்யூட்டில். நம்மகிட்டையும் ஒரு புல்பசார் இருக்குது கைஸ், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் கிராஸ் டைப்புக்கு எலக்ட்ரிக் டைப் வந்து வீக்கு. நம்ம போக்கிமான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராஸ் டைப்பு ஃபயர் டைப் தான். நம்ம பிஜி வச்சு அடிக்கலாமா கைஸ்? பிஜி வச்சு அடிக்கலாம். பிஜி நம்ம இது வரைக்கும் பேட்டில் யூஸ் பண்ணதே கிடையாது, அதனால் ஒரு சேஞ்சுக்கு அவனை யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் வீப் அழிக்கலையே, என்ன போடலாம் கைஸ்? கஷ்டம் போடலாமா? கஷ்டம் போடலாம். என்ன கைஸ், அடுத்தடுத்து அவனே போடுறான் கைஸ். ஆ, போட்டான் ஒரு அடி. ஒரு அடினாலும் தரமா நடியில டப்பாருன்னு கைஸ். என்ன கைஸ், என்னமோ ஆகுது கைஸ். அவன் ஹீல் பண்ணிக்கிறான் கைஸ். அப்போ நம்மளும் அதையே போடலாமா? டேக்கிள் அச்சோ, இதை தான் காப்பி பண்ண முடியுமா? அந்த லீச்சியில் காப்பி பண்ண முடியாதா? காய்ஸ், இவன் நம்ம இதை முடிச்சு விட்ருவான் போலயே. சாண்ட கட்டாக்கு அவனோட புல்பஸ் ஃபாஸ்டா இருக்கு காய்ஸ். நம்ம பிஜியோட இங்க பாருங்க, அவன் ஹீல் பண்ணிட்டே இருக்கான். பெசாம போக்கி மேல மாத்திடலாமா? கஷ்ட போட்டு பார்க்கலாம். கஷ்டெலாம் தான் அடி விழுந்துச்சு அவனுக்கு. ஏ, பிஜி அவாய்ட் பண்ணிருச்சு காய்ஸ். அட்டாக்க போடு, கஸ்டில் நல்லா அடி உள்ளது கைஸ். அதையே ட்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நம்ம போக்கிமான் சாக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹீல் பண்ணிட்டே இருக்கியாடா, நிப்பாட்றா. வச்சு டேக்கில் யூஸ் பண்ணு. ஆ, அதையும் அவாய்ட் பண்ணிடுச்சு கைஸ். நம்ம பிஜி வேற லெவலில். போடு மண்டை மேலைய. இங்கே பாருங்க கைஸ், புல்பசர் எவ்வளோ பவராக இருக்குன்னு. நம்மகிட்ட ஃபயர் டைப் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கைஸ். அவ்வளோதான், ஒரு கஸ்ட்டில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உய், டேக்கிள் போட்டான் கைஸ். நம்ம பிஜி காலியா? காலி கைஸ், நம்ம பிஜி போயிச்சு. ஸோ சேட். வேற என்னத்த புல்பசார் விசஸ் புல்பசார் போடலாம் கைஸ். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹெல்த்து. நம்ம புல்பசார் அவனை புல்பசார் அடிச்சிடும், பார்ப்போம். டேக்கிள் போடலாம் கைஸ், நார்மல் டைப் அட்டாக். அவனும் டேக்கிள் போட்டான், நல்ல வேலை நம்ம புல்பசர் அவாய்ட் பண்ணிருச்சு. நம்ம புல்பசர் அடிச்சிருச்சு. இன்னும் கைஸ் சாவல, இன்னொரு அட்டாக் பண்ணுமா? அச்சோ, அவன் டேக்கிளை போட்டான் கைஸ். பாதி போயிடுமா நினச்சேன். நம்மது எட்டாவது லெவலில் கைஸ், அவன் வந்து 11 இல்லை, அதனால் அவனுக்கு தான் அட்வான்டேஜ். அப்படியோ அப்படியோ கவு, ஏதோ லாரி ஆக்சிடெண்டில் கவுந்த மாதிரி கவுருது புல்பசாரு. வேற லெவலு புல்பசார், லெவல் 9. ஓ, நம்மளும் லீட்ஸில் கற்றுக்கிட்டோம் கைஸ். அவன் போட்டாலும் ஒரு அட்டாக்கு, அந்த அட்டாக்கு நம்ம புல்பசாரும் கற்றுக்குச்சு. ஸ்பியரோ 8th லெவல் வந்துருச்சு. என்ன லீர் கற்றுக்குது. ஆடிஸ் 11th லெவலு. கோச் கரீம், இவன் பேர் கரீமா கைஸ். ஓ, ரிவைவ் கொடுத்துருக்காங்க கைஸ். யார் கைஸ்? அச்சோ, நினச்சேன் சண்டைக்கு வருவான்னு.
இங்கிட்ட பூரா கிராஸ் டைப் வச்சிருப்பாங்க கைஸ். கிராஸ் டைப்புக்கு ஆப்போசிட்ல ஃபயர் டைப் நம்ம கிட்ட கிடையாது கைஸ். வேற எது கிராஸ் டைப்புக்கு வீக்? ஃப்ளைங் டைப். ஃப்ளைங் டைப் வந்ததுனால நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ். தண்டர் சாக் போட்டோம்னா முடிஞ்சு விட்டுரும். ஓடி ஒரே ஒரு தண்டர் சாக் முடிஞ்சு போச்சா? மூணு போய் வேலை கொடுத்துருக்காங்க கைஸ். சரி அப்படி போவோம். இன்னும் கைஸ் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்க கைஸ். நீ என்னடா நினச்ச, நீ சண்டைக்கு தான் வருவன்னு வரிசையாக நிற்கிறாங்க கைஸ். ஒருத்த விடாமல் நம்ம கூட சண்டைக்கு வராங்க. வாடா என்ன கொண்டு வர்ற, பண்ணிக்கிட்டு வரான். இதை பிடிக்கணும் கைஸ், நம்ம இந்த நீட வரானும் பிடிக்கணும். இவன் தான் நீட கிங்காக மாறுவான். அண்டர் சக போடு, அவ்வளோதான் கைஸ். பெக்கு என்ன மண்டை மேலே கொத்துது. டபுள் கிக் போடலாம், முடிஞ்சிரும் நினைக்கிறான். ஒன்று ஒரடியிலே போயிட்டாங்க கைஸ். கிரேட் பால் கொடுத்துருக்கோங்க ஐஸ். இவன் ரெண்டு கிரேட் பால் வேற லெவலில் ராட்டாட்டாக இருக்கு. இந்த மாதிரி போனால் எப்படி சண்டைக்கு வருவா சொல்லலை. பரவாயில்ல கைஸ், எல்லாரும் கூட சண்டை போட்டே போகலாம். அப்போ தான் நம்ம போய்க்கலாம் லெவலப் ஆகும். பொறுமையை லெவலப் பண்ணிகிட்டே போகலாம். நீடோ ரன். ஓ இந்த நீடோ ரானா? வா 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 வா. என்ன போடலாம்? குயிக் அட்டாக் போடலாம் கைஸ். ஓடு மின்னல் வேகத்தில் போய் ஒரு ரெட்டி நச்சுன்னு. டேய் என்னடா என்னடா பின்னாடி ஆட்டி கட்டுற? என்ன கைஸ் பின்னாடி ஆட்டி கட்டுறான்? அந்த இடத்துல ஒரு உதவ போமா? ஓடு ஓடு ஓடு. கிராச் பண்ணுறியா? அந்த வரேன் வேமோ போய் முடிச்சுட்டு வந்துரு பிக்கச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். ஏன்னா நீ எல்லாம் கொண்டு வரலாமா ஒரே ஒரு பகி மன மட்டும்? என்னடா நீ, ரெண்டு கிரேட் பால் கொடுத்துருங்க கைஸ். இனிமேல் கிரேட் பால் தான் வரும் போல. கிரேட் பால் நிறைய கொடுக்குறாங்க, கொடுங்க கொடுங்க. இப்போ மேங்கி மேங்கி இருக்குது கைஸ். அது ஃபைட்டிங் டைப்பு கைஸ், நல்லாயிருக்கும். கைஸ் பெரி போட்டலாம், ஒரு பெரி போட்டு முடிச்சு பார்க்கலாம். பெரி போட்டால் ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதான் கைஸ். கிரேட் நம்ம கிரேட்டு போட்டோம், அது பெரி வேற போட்டிருக்கோம். அதனால் உட்காந்துரும் நினைக்கிறேன். உட்காந்துருச்சு கைஸ். மேங்கி ஃபைட்டிங் டைப்பில் சொல்லலாம் பாருங்க கைஸ். ஃபைட்டிங் டைப்பு ஓகே. வே ஜொய்யோ நீ ஏண்டா உக்கு வந்த? போடா உங்கள்கூட சண்டை போடலாம் நான் விரும்பலடா. போயிடலாம் கைஸ், இங்கே வரேன் கைஸ். இடிக்க வரான். ஓய் அடே ஜோ பாருங்க கைஸ், விரட்டிட்டு வராங்க. போடாங்கிட்டு போய் பல் எடுக்கணும்டா. லூர் நம்ம காலுக்கடியிலே வந்து விழுகுறாங்க. ஓகே நீ என்னடா இங்கே நிற்கிற? டேய் சின்னப்பையா அடப்பாவி, அவனாக இருந்தாங்க கைஸ். நம்மளா போய் சண்டையை கூப்பிட்டோம். எத்தனை ஒரு பகிமன் தானே வச்சுருக்க, ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம். ரேட்டட்டா கைஸ், எந்த தைரியத்தில்டா இவனெலாம் தூக்கிட்டு வரீங்க ரேட்டட்டான்னு. தண்டர் சாக் போட்டு முடிச்சு விட்டுலாம் கைஸ். ஒரே ஒரு தண்டர் சாக். ஏய் இன்னொன்னா அவன் அடிக்கிறான். அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்களாம் சண்டைக்கு வரீங்க தோக்குறீங்க, அப்புறம் என்கிட்ட வேற போக்கிமான இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. நாடா இது யார் கைஸ்?
இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் சண்டைக்கு தான் வராங்க. ககூன் டபுள் கிக்கா வேணாம், தண்டர் சாக்கே போட்டு முடிச்சு விட்டுருலாம் கைஸ். அவ்வளோதான், ஒரு அடியில் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம பிகேச் 12வது லெவல் வந்துருச்சு. 13வது லெவல் வந்துருச்சு. மூணு போக்கி பால் கொடுத்துருக்காரு தம்பி. என்னது இது பாரு ஐஸ், இது என்னது, இந்த இடம் வேற மாதிரி இருக்கு. ஓ, போக்கி பால் இருக்கு போடா. இந்த எலிப்பைய வேற இருக்காங்க ஐஸ், நம்ம காலத்துலயே வந்து விழுவான் நம்மளை பார்த்த. ஓடிடுவோம். என்னடா தம்பி பாறை மேல உட்காந்துட்டு இருக்க, என்னடா தம்பி வேணும்? ஓ, ரெஸ்ட் எடுக்கிறாரா? ஓகே, ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடு. அவன் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறானா கைஸ்? ரூட் 4 வந்தாச்சு. மியோத் இந்த டீம் ராக்கெட்டில் இருக்கணும் கைஸ். அந்த அந்த பொக்கிமானு வேற லெவலு. அது நார்மல் டைப் நினைக்கிறேன், அப்போ ஃபைட்டிங் டைப்பில் போடுவோம்னு நினைக்கிறேன், போடலான்னு நினைக்கிறேன். ஆடி இன்னடா சில்லரை செதற விட்ற காய்ஸ், நம்மளை பிச்சைக்காரன் நினைச்சாங்க காய்ஸ், சில்லரை தூக்கி எறிகிறான். என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரியா இருக்குது. இந்த வரான் தண்டர் சாக் இங்கே பாருங்க காய்ஸ், மறுபடியும் சில்லரை தூக்கி போடுறான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சில்லரை தூக்கி போடுறேன். பேடை மூவ் கொடுத்துருக்காங்க கைஸ். டேய் எலிப்பையில நீங்க தொல்லை வேற தங்க முடியல கைஸ். அந்த எலிப்பை நமக்குன்னே வராங்க கைஸ். யார் இந்த பொண்ணு? கிரவுண்டில் ஜியா டோட்டில் படுத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்கேப் ரோப்லாம் கொடுக்குறாங்க. யாரா நீ? ஓ, ஆனிக்ஸ் மாதிரி பொக்கிமான் மேலாம் ரைட் பண்ணலாமா நம்ம? நர்ச்சாய் என் போக்கி மேலாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. நம்ம வச்சிருக்கிற 6 போக்கி பண்ணி தாங்க கைஸ் இப்போதைக்கு. ஒன்னொன்னா புது போக்கி மணி கிடைக்க ட்ரூப்ல நம்ம ஓகே போயிட்டு வரேன். ஓகே இருக்கு கைஸ், மேலே மீத்து படுத்துருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அங்கே பாருங்க ஐஸ், மேலே மீத்து படுத்துருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு டீம் ராக்கெட்டோட மீத்துன்னு நினைக்கிறேன். எங்களா ஜியா டூட் இருந்துச்சு காணோம், சொல்லலை. டீம் ராக்கெட்டோட மீத்து தாங்க ஐஸ் அது. டீம் ராக்கெட் ஏதோ ஃபாசில்ஸை தேடிட்டு இருக்காங்க கைஸ். அது கிடைச்சா என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எங்க கைஸ் அவனுக்கு கொடுக்கணும். கைஸ் சான்சி, இந்த போக்கிமான் அந்த நர்ச்சாய் வச்சிருப்பாங்கல்ல கைஸ், அந்த போக்கிமான் கைஸ் நல்லா இருக்கும் கைஸ். இது ஊ ரெட் கலர்ல இருக்கு. என்ன கைஸ் ஏதாவது பெரி போட்டு பிடிக்கலாமா? வெறி தான் போட்டு பிடிக்கணும் போல. கிரேட் பால் போடலாம் கைஸ்.
என்ன காய்ச்சு நவுறுது ஐ அப்பாட கரெக்டாக போட்டோம் காய்ஸ். அது வேற குதிச்சுக்கிட்டே இருக்கு காய்ஸ் அங்கிட்டு இங்கிட்டும். அச்சோச்சோ வெளி வந்துச்சு காய்ஸ், கிரேட் பண்ணலே உட்காரல. அவ்வளோதான் காய்ஸ், எக்ஸலண்ட் காய்ஸ், வேற லெவலு. உட்காரலாம் அவனை அவ்வளோதான்டா. அது சின்ன காய்ஸ் எக்ஸலண்ட் போட்டு ஒரு தடவை வெளியே வந்துருச்சு. அடிக்குது பாருங்க காய்ஸ் நம்மளை. இந்த பேரி போட்டு பார்க்கலாம் காய்ஸ், அந்த பேரி வேலைக்கு ஆகல, இந்த பேரி போட்டு பார்க்கலாம். ஓடு அச்சோ போட்டலாம் காய்ஸ் எக்ஸலண்ட். இந்த டீம் எக்ஸலண்ட் போட்டாலே ஒரு இதில் வெளியே வந்துடும் காய்ஸ். என்ன காய்ஸ் எக்ஸலண்ட் போட்டு வெளியே வந்துருச்சு, நார்மலாக தூக்கி போட்டு உட்காந்துருச்சு காய்ஸ். சான்ஸி வேற லெவல், நம்ம சான்ஸி பிடிச்சிட்டோம். பேசாமல் அதை பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாமா, அது ஃபேரி டைப் நினைக்கிறேன். எல்லாருமே லெவலில் போகிறாங்க காய்ஸ், வேற லெவல் எக்ஸ்பி கிடச்சிருக்கு. ஓ குயிக் அட்டாக் வரையா, எதை மிரர் மூவ் நல்லா இல்லை காய்ஸ், அதனால் நம்ம தூக்கிடலாம். ஓய் பாய்சன் போட்டு கற்றுக்கிட்டியா, சூப்பர். சான்சியை பிடிச்சிட்டோம், அது நார்மல் டைப் காய்ஸ். இப்போதைக்கு நமக்கு வேணாம் ஆனிக்ஸ் மாதிரி ஏதாவது பிடிச்சா வைக்கலாம் காய்ஸ் நம்ம. இங்கே பாருங்கள் இது என்னது, பேராசு. இது பேர் பேராசு தானே? ஆமாம் பேராசு தான் காய்ஸ். இவனுக்கு போய் இந்த வேஸ்ட் பண்ணணுமா, பேக் எடுத்து நார்மல் பல்லே போட்டுடலாம் காய்ஸ். நம்ம பெரிய பொக்கிமான் வந்தால் வேணா அவனுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஆஹா ஜஸ்ட் மிஸ் எக்ஸலண்ட் போடலை, உட்காந்து என்னடா வெளியே வந்துட்டேன் காய்ஸ். இவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது காய்ஸ், குறைச்சி மதிப்பிட்டது நம்ம தப்பு. அச்சோ ஒரு பால் தின்ட்டான் காய்ஸ் போடா. அவ்வளோதான் காய்ஸ், கிரேட் போட்டாச்சு. உட்காந்துடுறா தம்பி டேய், அப்பாடா உட்காந்துருச்சு காய்ஸ். வேற லெவலு, நம்ம பார்க்குற எல்லா பொக்கியமனையும் பிடிக்கலாம் காய்ஸ், புது பொக்கியமனாக தான் பிடிச்சிடலாம். ஓ நீட் ஆன் பைட்டா, டார்க் டைப் அட்டாக் காய்ஸ். நம்ம க்ரௌவில் தூக்கிடலாம், க்ரௌவில் வந்து அது அட்டாக்கிங் அட்டாக் கிடையாது, சும்மா டிஃபென்ஸுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ் போகலாம் அந்த பக்கமாக, இவன் வேற பார்த்தா வந்துடுவானே நினச்சேன். பொறுமையாக வரா பாருங்க காய்ஸ், எங்கேருந்து வரா பாருங்க. ஏண்டா கொஞ்சம் சீக்கிரமாக வர மாட்டியாடா, பக்கேச்சருக்கு இங்கே என்னடா வேலை. இங்கே பாருங்க காய்ஸ் பட்டர்ஃப்ளை கொண்டு வந்திருக்கான், பிகேச்சோ வச்சு ஒரே ஒரு தண்டர்சா கொடுத்தோன்னா முடிஞ்சு போயிடும். பாருங்க இப்போ தண்டர்சாக் போட்டோடனே கிடையாது பாருங்க. அவ்வளோதான் காய்ஸ், இதுக்கு போய்கிட்டு என்னடா நீ போட, வெளியவே போக்கிமான் சென்டர் இருக்குன்ற தைரியத்தில் சண்டைக்கு வரையா நீ, இருடி. மூணு போக்கி பால் கொடுத்துருக்காங்க காய்ஸ், அந்த போக்கி பால் என்னது, ஃபைவ் கிரேட் பால், சூப்பர் கிரேட் பால் கொடுத்துருக்காங்க. பேராசு அதை நம்ம ஆல்ரெடி பிடிச்சாச்சு, வேற என்ன. ஏய் இந்த பொண்ணே, அச்சோ அச்சோ நான் ஜியோடோட பிடிக்க போகலான்னு பார்த்தா இவன் வந்து மாட்டிக்கிட்டா காய்ஸ். வா அதான் சண்டைக்கு வந்துட்டியே, பெல் ஸ்ப்ரவுட் கிராஸ் டைப் போகிமான்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது நம்ம வேறு டைப் அட்டாக் தான் போடணும், எலக்ட்ரிக்கல் போட்டோன்னா அது ஒர்க் ஆகாது, அதனால் குயிக் அட்டாக் போட்டு பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ், இன்னும் ஒரே ஒரு குயிக் அட்டாக் போட்ட முடிஞ்சிடும். வளருது காய்ஸ், க்ரோத் ஆகுதான், வளர்ந்தா மட்டும். இப்போ பார் தலையிலே தட்டி உட்கார வைக்கிறான், ஒரே ஒரு ரெட் தட்டு நச்சுன்னு தட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு. ஆட்டா பை பாய். என்ன காய்ஸ் போகிற போகும்போது திட்டிட்டு போகுது வா வா அப்படின்னு. டெவலப் ஆயிடுச்சு ஸ்பீரோ, மூணு பொக்கி பால் கொடுத்துருக்கியா, குடு குடு. இந்த ஜியாட்டு போகுது காய்ஸ், இவனை நம்ம பிடிச்சிடலாம் காய்ஸ். எல்லா பொக்கிமான்லையும் ஒன்று ஒன்று பிடிச்சிடணும் காய்ஸ். என்ன காய்ஸ் இவன் கோக்காரனாக இருக்கான், எடுத்தோன்னே குத்திக்கிட்டே இருக்கான், கிரேட் போட்டிருக்கான், உக்காந்துருவானா.
எப்படியும் உட்கார மாட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், வேற லெவல் வேற லெவலு. நம்ம ஜியாடோட பிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஆடிஸ் 13 லெவல் வந்துருச்சு. ஸ்டன் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கச்சு ஆடிஸு. எதை குரோத்தை தூக்கிடலாம், குரோத்து மூவ் தான் இப்போ பார்த்தோம்ல, அதை ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஜியாடுவ நம்ம பார்ட்டியில் ஆட் பண்ணியாச்சு. ஆனிக்ஸ் கிடைக்கவில்லை கைஸ், ஆனிக்ஸ் இங்கே தானே இருக்கும். ஆனிக்ஸ் கிடச்சா நம்ம பார்ட்டியில் வச்சுக்கலாம், வேறு லெவல் போக்கி போனது. ஆஹா, என்ன எந்த பொண்ணு இங்கே நிற்கிது? ஓ, நான் எப்பயுமே ஃபாஸ்ட்டு தான், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு போகுது கைஸ். அவேக்கனிங் இது எதுக்கும் தெரியலையே, தூக்கத்துலேருந்து எழுப்பி விடுற அந்த டேப்லெட் கைஸ் அது, அவேக்கனிங்கிறது. வாடா 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 சண்டைக்கு வாடா. ஏண்டா நீ எல்லாம் ஏண்டா சண்டைக்கு வர்ற, அங்கே பாருங்க கைஸ், பால் புட்டி மாதிரி இருக்காங்க கைஸ், பார்க்கவே பால் புட்டி பையல. வேணா தண்டர் சகை போட்டு முடிச்சு விட்ருலாம். இவனை ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்கக்கூடாது. கிரிம்மர் இவன் இந்த போய் இவன் ஆஸ் வச்சுருப்பார்ல கைஸ், கிரிம்மர் மக்குன்னு நினைக்கிறேன், மக்கை வச்சுருப்பார். ஈ, பாய்சன் கேஸு, பாய்சன் ஆகிடுமோ? அவ்வளோதான் கைஸ், பாய்சன் ஆகிட்டான் கைஸ். ஆடா பாவி, நல்லா இருந்தால் போய் மன பாய்சன் ஆகிட்டாங்க கைஸ். டபுள் கீக்கு போடு. என்ன கைஸ் போகவே இல்லை அவனுக்கு ஹெல்த்தே, தேவையில்லாமல் போட்டோமோ பவுண்டு அப்படி நச்சுன்னு உளுந்துருச்சு கைஸ் நம்ம தலையிலேயே. தண்டர் சாக் போடலான்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருவான்னு நம்பலாம், முடிஞ்சிருவாங்க கைஸ் தண்டர் சாக் போட்டா. அவ்வளோதான், பெயிண்டட் போடா போடா. புல்பசர் லெவல் 12 வந்துருச்சு. புல்பசர் எத்தனை லெவல் இல்லை இங்கே எவ்வளோ ஆகும் சரியாக ஞாபகம் இல்லை கைஸ், பார்ப்போம். இந்த சைடு ஆனிக்ஸ் எதுவுமே இல்லையா, பூரா ஜியாடுடா தான் இருக்குது. ஆனிக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே போகலாம். ஏய் இது கைஸ், ஆஹா அதை போக்கிமான பார்த்து போய் போய் தான் கைஸ் இவனுக்கு வந்து மாட்டிக்கிறானுங்க. வாடா வாடா, மேங்கி வச்சுருக்காங்க கைஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வெளியே பிடிச்சோம்லாம் மேங்கி ஃபைட்டிங் டைப்பு அதுதான் கைஸ் இது. என்ன பண்ணலாம், மேங்கி அதுவே ஃபைட்டிங் டைப்பு தான், அப்போது தண்டர் சாக்கே போடலாம். அவ்வளோதான் கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆஹா ஃபோக்கஸ் எனர்ஜி வேற லெவலாக இருக்கு கைஸ் அந்த மூவு. அடுத்து அடிச்சிடும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம குயிக்கட்டாக போட்டு தூக்கிடலாம். பிகேச் வேற பாய்சனில் செத்துக்கிட்டு இருக்கு, குயிக்கட்டாக போட்டு தூக்கிடலாம் போடு. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு கைஸ், எனர்ஜியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணேன். இருங்க கைஸ், பாய்சனுக்கு நமக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆன்டிடாட் மாதிரி பேக்கு, அவ்வளோதான் கைஸ் ஆன்டிடோடு போட்டாச்சு. அப்படியே போகலாம். இவனை நம்ம பிடிக்கலை கைஸ், ஜூபாட்டா இவன் பேர். ஆமாம் ஜூபாட்டான்னு நினைக்கிறேன். ஆ அவனை தான் கைஸ், இவனையும் பிடிச்சி போட்டுடலாம் நம்ம பைக்குள்ளே. டோய் போடா, அவ்வளோதான் கைஸ் கிரேட் போட்டாச்சு. ஆனால் இவன் மாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன், தெரில கைஸ், வேறு லெவல் மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் கைஸ், பிகேச்சு லெவல் 15 வேறு லெவலு. தண்டர் வேவ் இது பேரலைஸ் பண்ணும்ல, தண்டர் வேவ் போட்டால் க்ரௌலாம் வேஸ்ட்டு கைஸ், க்ரௌவில் எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், ஜூபாட்டையும் பிடிச்சாச்சு. இந்த ஆனிக்ஸ் தான் கைஸ் நமக்கு வேணும், அந்த கேவுக்குள்ளே ஆனிக்ஸ் இருக்கும், ஆனிக்ஸே காணும்.
ஓகே, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்ன இது? ரீப்பல்லு போகலாம் அப்படியே. என்னமோ வருது கைஸ். ஓய் ஏண்டா வரட்டிட்டு வர்ற? ஆனிக்ஸ் வேணுண்டா. நீங்கள் வந்து என்னத்துக்குடா? பேரஸ் எல்லாம் பிடிச்சா போக்கிமானாதான் கைஸ் இருக்குது. சரி அப்படியே அந்த அடுத்த ஏரியாவுக்கு போயிடலாம். ஆனிக்ஸ் அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்ன கைஸ் இருக்குது? உள்ளே போய் பார்த்தலாமா? கைஸ் அண்டர் கிரவுண்டுக்கு போகுது அப்படியே. ஓய் சொன்னோடனே வந்துட்டாங்க கைஸ். ஆனிக்ஸ் வேறு லெவலு, எவ்வளோ பெருசாக இருக்காம பாருங்க. ஆனிக்ஸை நம்ம பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கெல்லாம் ஆனிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ராஸ்பெரியை போட்டலாம். போடா என்னடா கைஸ், வாழை தோறையும் போகல கைஸ். போடு. அச்சோ என்ன கைஸ் இது? நல்லா திங்கிறேன் கைஸ். பிடிச்சிட்றா அவ்வளோதான் கைஸ். பந்தை எங்கேயோ தூக்கி போட்டேன், அது எப்படியோ அவன் மண்டையில் இண்டையில் படி பட்டு உளுந்துடுறா. அப்போ பிடிச்சாச்சு கைஸ் வேற லெவலு. நம்ம ஆனிக்ஸை பிடிச்சிட்டோம் கைஸ். ஃபைனலி ஆனிக்ஸ். ஆனிக்ஸை உடனே எடுத்து பார்ட்டியில் வைக்கிறோம். யாரை தூக்கலாம்? ஸ்பியரை தூக்கிடலாம். ஸ்பியரை தூக்கிடலாம் கைஸ். இங்கே வாருங்க எத்த தண்டி. நம்ம பார்ட்டியில் ஆட் பண்ணிடலாம். பேக்கில் போய் தான் ப்ராப்பராக வைக்கணும் போல். பொக்கிமான் பாக்ஸு, ஆனிக்ஸு, ஆடு டூ பார்ட்டி. யாருக்கு பதிலாக வைக்கலாம்? ஸ்பியருக்கு பதிலாக வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஆனிக்ஸ் அவன் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். ஏய் என்னடா நீயாடா? வேற லெவல் கைஸ். எதிரே பார்க்கல, இறங்கணுன்னே ஆனிக்ஸ் இருக்கான். என்ன கைஸ் அண்டர் கிரவுண்டில் போயிட்டே இருக்கு. டீம் ராக்கெட் பையன் தானே இவன்? யார் கைஸ் இது டீம் ராக்கெட் பையன்? இங்கே நிற்கிறான். என்ன கைஸ் டொம்மு உழுகுது? ராட்டா டடே இடை. என்னடா பார்க்காத போக்கி மன கொண்டு வாங்கடா. என்ன கைஸ் இவன் ராட்டாட்டாலாம் ஒரு போக்கி மண்ணு கொண்டு வரான். தண்டரை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேரலைஸ் பண்ணோம். அவன் இன்னும் கைஸ் குக்கி அட்டாக் போட்டான். தண்டரை போட்டால் பேரலைஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பேரலைஸ் பண்ணியாச்சு. அப்படியே தண்டர் சக்கை போட்டு தூக்கிடலாம். அவளை பேரலைஸ் பண்ணலாம்டா இப்போ தான்டா. ஏண்டா ஒரு பேரலைஸ்க்கு மரியாதை இல்லையாடா. என்ன கைஸ் பேரலைஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்கிறான். அவ்வளோதான் கைஸ் ஜெயிச்சாச்சு. இவனை பொக்கி மேல் கொடுக்க மாட்டானா? இங்கே பாருங்க கைஸ் எத்தனை பேர் ஓடி வராங்கன்னு. ரேர் கேண்டி. இது என்னது கைஸ் இது புதுசாக இருக்கு? அக்காத பொக்கி மனா இருக்கு. கிளிஃபேரியா? அச்சோ நல்ல வேலை, குதிக்கும் போது கரெக்டாக பட்டுருச்சு கைஸ். இல்லைன்னா பால் வேஸ்ட் ஆயிருக்கும். எப்படியும் உட்கார போகிறதில்ல. சொல்லலை உட்காந்துடுறா. அவ்வளோதான் கைஸ் எக்ஸலன்ட் போட்டோம். அச்சோ என்ன கைஸ், ஒருவேளை நம்ம ஒரு பெரிய போட்டுடலாம் கைஸ். 16 இருக்குல்ல நம்மக்கிட்ட தான். போ டாய் அடிக்காத, அண்ணன் கழிக்கும். போட்டிருக்கோம், பார்ப்போம் கைஸ் உட்காடுறான் இல்லையான்னு. வந்துடா. என்ன கைஸ் ஐயோ வெறி போட்டு கூட இவங்க போனால் பிடிக்க முடியல. என்ன கைஸ் இவன் ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். வரமாட்டேன் வரமாட்டேன்னு சின்ன பசங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவாங்கள்ல. என்ன கைஸ் இவன் ஓடிட்டான் கைஸ் கடைசியில். யோப்பா ஃபஸ்ட்டு டைம் ஒரு போகி மண் ஓடி போகுது கைஸ் நம்மளை பார்த்து. நம்ம அவ்வளோ டெரராகவாக இருக்கோம் கைஸ். நல்ல வேலை. டை எங்கடா எங்கிட்டு கூட்டி எங்கிட்டா போகிறது? எல்லாம் போக்கி மனம் இருக்கு கைஸ். பாட ஏரியாச்சு.
போவோம் போவோம், நம்ம வழியை பார்த்து நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். டச்சக் உள்ள போனதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பக்கம் சுற்றி போய் பார்க்கலாம். முட்டு சந்து கூற வேண்டியதானே அந்த பக்கம் வழி இல்லை என்று. ஏய் என்னடா, கிளிஃபேரி இப்போ நம்ம பிடிச்சிடலாம் கைஸ். அவனை தான் கைஸ் தூக்கி போடுது இந்த பொண்ணில். போக்கிமானே இல்லாமல் குவாக்குள்ள வந்திருக்கு கைஸ். இங்கேருந்த கிளிஃபரியை பிடிச்சிட்டு இந்த சீனு போடுது இந்த பொண்ணு. காய்ஸ் அடி மெதுவாக அவ்வளவு கைஸ். கிளிஃபேரி ஃபேரிங் டைப்பு, ஃபேரி டைப்புக்கு பாய்சன் டைப் வந்து எனிமி கைஸ். அப்போ பாய்சன் டைப் போட்டுடலாம். ஆமாம் பாய்சன் டைப்பு என்ன போக்கிமானு இதை போடலாம் கைஸ். இது பாய்சன் தானே, ஆசிட் போட்டு பார்த்துக்கலாம். பாய்சன் டைப் வந்து அதுக்கு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆசிட் போட்டு பார்ப்போம். என்னடா ஆசிட் போட சொன்னால் நெருப்பு கக்குது பார்த்தீங்களா, சூப்பர் எஃபெக்டிவ் சொன்னாலாம் கைஸ். அது ஃபேரி டைப்பு. நம்ம பாய்சன் டைப் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு தான் சூப்பர் அட்வான்டேஜ். தோத்துட்டல்ல, மூணு பால் கொடுத்துருக்காங்க கேஸ். வாங்க போகலாம். அடே நீ எங்கடா இங்கே இருக்க, நான் எங்கடா ஃபாலோ பண்ணுறேன். இது என்னது, உய் எங்க இருந்தாவது வந்து காசி. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் ஸ்பான் ஆகி தொலையுது. நக்கட்டு இது ஹைல் விலைக்கு விற்கலாம்னு நினைக்கிறேன். அச்சோ ஓடிடலாம் காய்ஸ். இவனுக்குள்ள சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணுவான டைம். வேற யார் இருக்கா, கரெக்டாகரா எங்க பாருங்க கைஸ். லேட்டர் பக்கத்துலேயே சுத்துறாங்க. வந்தவொடனே கச்சக்னு பிடிக்கிறதுக்கு ஏறு. அச்சோ போவே விட மாட்டாங்க கைஸ் நம்மளை. இவனாடா ஏண்டா சின்ன பயல இருக்க கேவுக்குள்ள என்னடா பண்ற குட்டி பயல. சான்ஸ்ட்ரோவா, ஓ இவனா, இவனை பார்த்துருக்கேங்க கைஸ். ஆனால் பேர் இப்போ தான் தெரியுது. இவன் கிரவுண்டில் கிரவுண்ட் டைப்பு. அப்போ ஃபைட்டிங் டைப் வீக்கு கைஸ் இவனுக்கு. இப்போ பாருங்கள் ஃபைட்டிங் டைப்பு அந்த பாருங்கள். ஒரு அடியில் இவ்வளோ வந்துருச்சு கிரிட்டிக்கல் ஹிட்டு, இன்னொரு அடியில் காலி. ஏய் என்னடா காலி அவ்வளோ கைஸ், ஏமாத்து வேலை கைஸ் இதெல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு அடியில் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு அடியில் கால்வாசி தான் கைஸ் போயிருக்கு. ஏமாத்துறாங்க கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டாட்டா பாய் பாய். அவ்வளோதான் கைஸ். இன்னும் வேற யார் இருந்தா, அங்கிட்ட ஒரு பெரிய மனசு இருந்தாரு இந்த இருக்கார்ல. இது என்ன கைஸ் போக்கி பால் இருக்கு. ஓ முத்து வந்துட்டாங்க ஐஸ். நான் பாருங்க ஐஸ் வட்டம், அதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல நல்லா வட்டம் போட்டு வாழ்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு ஒருத்தர் இல்லை கைஸ். இந்த நிற்கிற மாதிரிங்க இவனுக்கு தான் கைஸ் அது பொருந்தும். ஒரு வட்டத்தை போட்டு வாழ்கிற மாதிரிங்க கைஸ் இவன் குகைக்குள்ளையே. ஜியாடு இந்த வரண்டா, ரெண்டே ரெண்டு மிதி தான்டா டபுள் கிக்கு, அப்படியே போயிடும். அவ்வளோதான், இன்னும் ஒரு அடி. என்ன கைஸ் சர்வை பண்ணிட்டான், சாண்ட் அட்டாக்கா மண்ண மாதிரி போட்டான், மண்ண மாதிரி போட்டான் கைஸ். குயிக் அட்டாக் கூட முடிஞ்சு விட்டுலாமா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் பீக்கச்சுக்கு தலை செம்மையாக வளைச்சிருக்கும்ல, பாறையில் போயிட்டு அங்குன்னு முட்டிட்டு வந்திருக்கு கைஸ். பிஜி 13 லெவல் வந்துருச்சு.
இன்னொரா நான் பொக்கிமான மாற்றிக்கிறேன். என்ன பொக்கிமான? பல்பசாரை மாற்றிக்கலாம். பல்பசாரை வச்சு இவ்வளோ ஆடவே இல்லை, அதுக்கு அதிகமாக. வேறு பொக்கிமான் கிடச்சா நம்ம ஆடிஸை மாற்றிடலாம் கைஸ். நம்மக்கிட்ட பல்பசார் இருக்குல்ல, இதுவும் வந்து கிராஸும் பாய்சனும் தான், அதனால் அதுவும் கிராஸும் பாய்சன் தான், ரெண்டு சேம் டைப் இருக்கவனா. அவன் வேறு யாராவது கிடச்சா அவனை மாற்றிடலாம். ஃபைன் வீ போட்டுடலாம் கைஸ். நச்சு நடிவுழுது கைஸ், சாட்டையில் அடிக்கிற மாதிரி. என்னடா தலைமையில் கள்ள தூக்கி போட்டா? ஒரு பேச்சுக்கு தானே கைஸ் சொல்லுவாங்க, தூங்கும்போது தலையில் கள்ள தூக்கி போட்டுருவானே. இவன் நிஜமாகவே பண்ணுறான் கைஸ். இங்கே பாருங்கள், முடிஞ்சு வர்ற லெவலு. அவ்வளோதான் கைஸ், தோத்துட்டல அப்புறம் என்ன இழிப்பு ஏண்டா. அவ்வளோதான் கைஸ், வேறு யார் இருக்கா? இந்த பக்கம் தான் போகணுமா? அங்கே யாரோ இருக்காங்க கைஸ், பெரிய மனசு யாரோ நிற்கிறாரு. ஓகே, உள்ள அப்படி போகலாம். மியாத், நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸியை பார்த்தோம், ஜேம்ஸை பார்த்துட்டோம், இப்போ மியாத்தையும் மியா பார்த்துட்டோம் கைஸ். ஆனால் டீம் ராக்கெட் இதுக்குள்ளே என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கைஸ். லிஃப் ஏரியா, அது லிஃப் ஏரியா, நம்ம ஆல்ரெடி பிடிச்சிட்டோமே. இறா மியாத்து உன் பின்னாடியே வரண்டா. என்ன கைஸ், ஒன்றுமே இல்லை. ஐயோ, டீம் ராக்கெட்டாக இருக்காங்களே. ஓகே பாலா, என்னன்னு தெரிலையே. ரிவைவ் சூப்பர்ல. ஏர் அசு ஜியா டூடு எல்லாம் பிடிச்சவங்களாம் தான் கைஸ் இருக்காங்க. எப்படி இவங்கெல்லாம் சண்டை போட்டு தான் கைஸ் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்கடா வாங்கடா, ஒரு ஒருத்தனா சண்டை போட்டு என்னதான் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரோன் சி, என்ன கைஸ் பாதியான பாதி பண்ணி மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, சும்மா தண்டர் தாக்கு போட்டு பார்ப்போம். பாதி தான் கைஸ் போயிருக்கு. இப்போ கன்ஃபியூஷன் போடுறான், பிகேஸ் போயிடுமோ? இல்லை இல்லை போல. தண்டர் சாக்கு போடு, போட்டு முடிச்சு விட்டுறா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு. சவுண்டை பாருங்க, ஃபேஃபேன்றான். ஆடிஸ் 14 வந்துருச்சு. ஸ்லீப் பவுடர் நல்ல மூவ்தான், எதை நான் மாற்றுவேன்? சன்ஸ் பவுடரு, சன்ஸ் பவுடர் வந்து பேரலைஸ் பண்ணோம், பாய்சன் பவுடர் பாய்சன் பண்ணோம். பாய்சன் பவுடர் தூக்கிடலாமா? தூக்கிடலாம் கைஸ். ஸ்லீப் பவுடர் இருக்கட்டும். பேட்டில் எவனையா ஸ்லீப் பண்ணணும்னா அது யூஸ் ஆகும் அந்த மூவ். அச்சோ, இங்கே பாருங்க கைஸ், கவட்டை கடலில் ஸ்பான் ஆகுது. ஓடிடலாம், இவனுக்கிட்டலாம் வச்சுக்க வேணாம். போசன் கொடுத்துருக்காங்க. ஓய் ஜியாடு, இதோ இருக்காங்க கைஸ். ஜிஸ்டி ஓ, அங்கே டார்க்காக இருக்கிறது தான் ஃபாசிலா அப்படின்றாங்க. அந்த ஃபாசில எடுத்துகிட்டு வா மியாத். என்ன ஏதோ ஃபாசிலை பற்றி பேசியிருக்காங்க, அந்த டார்க் கலரில் இருக்கிறது தான் அது. உள்ளே ஏதோ டார்க் கலரில் இருக்காங்க ஐஸ், அதுக்குள்ளே தான் ஃபாசில் இருக்கான். மியாத்தை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சரி, அதை போய் பார்த்தோண்ணா நம்ம என்னென்னு. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எடுத்துடுறோம். இங்கே கைஸ் போயிட்டே இருக்கு. அடே என்னடா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, முத்தி முத்தி தான் போகணும் போல கைஸ். எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரிவைவ் ஒன்று கிடச்சிருக்கு. எப்போ நல்ல வேலை, ஃபேராஸை மிதிச்சிருப்பேன் கைஸ், கழுக்கடியில் மாட்டி செத்துருக்கோம். தும், ஜோபாட்டை கொண்டு வந்திருக்கா கைஸ். ஒரே ஒரு தண்டர் சாக் போட்டோம்னா செத்துரும் கைஸ் அது, ஏன்னா அது ஃப்ளையிங் டைப்பில், நம்ம எலக்ட்ரிக் டைப்பு, நமக்கு அது படு வீக்கு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு அடியில் செத்துருச்சா,
அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு பையமான கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன கைஸ் யார் இது? இவன் தான் அந்த ஃபாசில கண்டுபிடிச்சானா? அந்த ரெண்டுமே என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டைக்கு வராங்க கைஸ். டேய் வானை என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? அந்த மாதிரி தான் ஃபாசில் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? என்ன கைஸ் எலக்ட்ரிக்கல் விசஸ் எலக்ட்ரிக் நல்லா இருக்காது. நம்ம போய்க்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம ஆனிக்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் கைஸ் இது. ஆனிக்ஸ் ராக்கு தானே, எலக்ட்ரிக் டைப் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் வேறு ஏதாவது மூவ் போட்டானா அது வேறு கைஸ். அவன் பத்தாவது லெவலில் மேலாவது லெவலில் நம்ம போயிடுவோம் சீக்கிரம். ஒரு லைட் ஸ்க்ரீன் போடுறாரு, என்ன பண்ணலாம்? ராக் த்ரோ பண்ணலாம் கைஸ், தலைமையிலே கொட்டுக்க வைக்கலாம் ராக்கை வச்சு. என்னது கைஸ் இது? என்னமோ பண்ணா, என்ன பண்ணா தெரில, தலைமையிலே கொட்டுக்க வச்சாச்சு கைஸ். ஆனால் ஹெல்த் கம்மியாக போகுது கைஸ். சரி விண்டு போட்டு பார்க்கலாம். டேக்கிள், ஒரு டேக்கிள் பண்ணுறாரா? அவ்வளோதான் கைஸ், நசுக்கு நசுக்கு அப்படி தான். ஆனி சுடாத நசுக்கிரு. ராக் த்ரோ தலைமலை கொட்டுக்க வைக்கணும் கைஸ். வைடா கொட்டுக்க, அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் ரொம்ப நேரம் ஆகுது, பேசாமல் வேறு பொக்கிமான் வச்சு முடிச்சிருக்கலாமோ? டேக்கெலாம் நம்ம கடி விழுக மாட்டது கைஸ், ஏன்னா நம்ம பாறை இல்லை, வந்து முட்டினா அதுக்கு தானே வலிக்கும். ஏதோ பிண்டுன்ற பிண்டுன்றதுனால அடி விழுகுது. என்னடா டேக்கிளே போட்டிருக்கு, அதை அடி விழுக மாட்டேன்னு தெரியுது இல்லடா. ஏன்டா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போயிட்டாங்க கைஸ். ஆனிக்ஸுக்கு பல்க்காக ஒரு எக்ஸ்பி கொடுத்தா என்ன கொஞ்சம் லெவலப் ஆகும். ஆனிக்ஸு லெவலப் ஆயிடுச்சு கைஸ், 8 வந்துருச்சு. வேறு யார்? பிகேச்சு 16 வந்துருச்சு கைஸ். மேக்னமைட் போகிமான கொண்டு வராங்க கைஸ். இதே வச்சுக்கலாமா? இதே வச்சுக்கலாம். மேங் நம்ம இட்னா அதுவும் அதுக்கு நம்ம புல்பசர் யூஸ் பண்ணலாமா? புல்பசர் ஓகே கைஸ். போகிமன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஒரே போகிமன் வச்சு விளாண்டன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். புல்பசர் எலக்ட்ரிக் டைப்பு, நம்ம நம்மளை ஒன்றும் பண்ணாது எலக்ட்ரிக் டைப்பு. வைன் வீப் போட்டு பார்க்கலாம். என்ன கைஸ், ஹெல்த்தே கம்மியாகல, அச்சோ சூப்பர் சானிக்கா கன்ஃபியூஸ் பண்ணுமே நம்மளை. இது அதான் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு கைஸ். சச்சோ இப்போ நமக்கு அடி விழுவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா. ஹீல் சீடு போட்டு பார்க்கலாமா கைஸ்? நம்ம இதுவரைக்கும் அந்த மூவ் போட்டு பார்த்ததே இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு கைஸ். பல்பா சார் போடு, அப்படி மூவை யூஸ் பண்ணிடுச்சு கைஸ். டேக்கலை யூஸ் பண்ணு, அவ்வளோதான் கைஸ் இப்போ நமக்கு ஹெல்த் ஏறும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க ஹெல்த் ஏறுது. டேக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கைஸ். கன்ஃபியூஷன்லேருந்து எப்போ வெளியே வரும்னு தெரில. இருந்தால் கன்ஃபியூஷன்லேயே நல்லா அட்டாக் பண்ணுது கைஸ். ஒரு சில போக்கிமான் கன்ஃபியூஷனில் அட்டாக் பண்ணாது. ஹெல்த்தி கொடு கொடு, அதை கொண்டு கொஞ்சமாக குறையுது கைஸ் அவனுக்கு ஹெல்த்து. வைன் வீ போட்டு பார்க்கலாம். சாட்டைடி சாட்டைடி சதீசு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதரா. அங்கே கிராஸ் டைப்டா அண்டர் சாகையே போட்டுட்ருக்க. போடு வைன் வீப்பு, வைன் வீப்பு தான் கைஸ். போடு சூப்பர் சானிக்கா மறுபடியும். நல்ல வேலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் கைஸ் அந்த அட்டாக்கை.
அவ்வளோதாங்க சார். என்ன பண்ணிச்சுன்னு தெரில, ஏதோ உளுந்துருச்சு கைஸ். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. போட ஆளுக்கு ஒன்றுனு சொல்லியிருந்தேன், இன்னும் எடுத்துகிட்டு போயிருப்பல்ல. ரெண்டுமே எனக்கு வேணும்னு சொல்கிற, போடாங்கிட்டு போகிற போய் நில்றா. எலிக்ஸ் ஃபைவ் ஃபாசிலா அப்படின்னா என்ன தெரிலையே, இது என்ன ஃபாசில்னு பார்ப்போமா. டோம் ஃபாசில் ஹெலிக்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கு கைஸ், அதை வேணால் எடுக்கலாம். அது என்னன்னு தெரில, சும்மா ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு கைஸ். அவன் ஒன்று எடுத்துக்கிட்டான் கைஸ், ஆளுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோம் போல். இப்போ உனக்கு டீம் ராக்கெட் வந்தான்னு வருவாங்க, வந்தால் வந்துட்டாங்க கைஸ். அந்த ஃபாசில் எடுத்தால் நம்மக்கிட்ட கொடுக்க சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட வந்துட்டாங்க கைஸ். நான் தான் ஜேசி, நான் தான் ஜேம்ஸ். அப்புறம் ஃபாசியில் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏண்டா கஷ்டப்பட்டு நான் ஒருத்த கூட சண்டை போட்டு ஃபாசியில் எடுத்து அவங்ககிட்ட போய் அடிச்சு பிடுங்கடா, ஏன்ட்ட ஏண்டா வரீங்க. காய்ஸ் டபுள் டீமா, பிகச்சு வேறு யார், போடு பல்பு சார் வேறு லெவலில், நல்ல காம்போல்ல. தண்டர் சாக்கு யார் கொடுக்கலாம், சரி உனக்கு வச்சுக்கோ. அப்புறம் ஒயின் விப் ஷார்ட் ஐடி சதீஸ் இவனுக்கே கொடுத்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு போய் இவனை காலி பண்ணிடலாம், அவனுக்கு பாதி குறைஞ்சிடுச்சு. இப்போ ஆசிட் யூஸ் பண்ணுது காய்ஸ் எக்கானு, இன்னும் ஆசிட் யூஸ் பண்ணால் ரெண்டு பேருக்கும் குறையுது ஹெல்த்து. ஓடு தலை மேலே கொட்டுக்கா. என்ன காய்ஸ் டேக்கிளு, பிகச்சு பிகச்சுக்கு ஹெல்த் இல்லை காய்ஸ். ஏதாவது ஒன்று போட்டு முடிச்சிடணும் காய்ஸ், இல்லைன்னா கஷ்டம் நம்ம ஜெயிக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு கோஃபிங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கான்ஸை பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், கோஃபிங் முடிஞ்சிட்டான். நல்லா பார்க்க பலூன் மாதிரி போடாங்கட்டு எக்கான்ஸ் வச்சு காய்ஸ், நம்மளை அடிக்குது காய்ஸ் எக்கான்ஸு. ஒயின் வி படுறா, அவ்வளோதான் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு தண்டர் சாக்கு போட்டால் முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். டேக்கில் யூஸ் பண்ணலாம் கைஸ், ஒயின் வீப்புக்கு அவ்வளோ ஒன்றும் ஹெல்த் கம்மியாகலை, பார்ப்போம். டேக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓடு பரவாயில்லையே, பிகச் அட்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். இவன் தான் நம்ம பையன் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கான். அச்சோ அச்சோ பிகச் செத்து போச்சு கைஸ், கவலைப்படாத பிகச்சு, உன்னை நான் ரிவைவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டேக்கிள், வேறு யாரை யூஸ் பண்ணலாம், ஆனிக்ஸ் வாங்க. ஆனிக்ஸ் ஆனிக்ஸை வெளியே கொண்டு வரதே ஒரு சந்தோஷம் தான் கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருப்பான்னு, இந்த பாருங்கள் வேற லெவல் கைஸ். ராக் த்ரோ தலைமையிலே கொட்டுக்க வைக்கட்டும். ஒயின் வீப்பு ஆசிரியர் போட்டுருச்சு கைஸ், நமக்கு அவ்வளோ இன்னும் பெருசாக அடிப்படலை. இன்னும் ஒரே ஒரு ராக் த்ரோ போட்டால் முடிஞ்சிடும். ஆமா உளுந்துருச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ் ரெண்டு பேருமே உளுந்துட்டாங்க. பிளாஸ்டிங் ஆஃப் ஓடிட்டாங்க கைஸ் வழக்கம் போல் டீம் ராக்கெட்டு. சரி அனையமா நம்ம வெளியே போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ் வெளியே வந்தாச்சு ரூட் ஃபோருக்கு. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இதேமாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.